பிக்பாஸின் இந்த வார எலிமினேஷன் இவர்கள் தானா? தமிழ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் இப்பொழுது வைரலாக ஓடிக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பிக்பாஸ். பிக்பாஸ் 50 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்திய பிக்பாஸ் தற்போது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று நல்ல எதிர்பார்ப்பையும் பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பையும் பெற்றுள்ளது பிக்பாஸ். இப்போது பிக்பாஸ் நிகழ்ச்சி விறுவிறுப்பு நிலையை எட்டியுள்ளது. ஏனென்றால் அடுத்தடுத்து போட்டியாளர்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அடுத்து யார் ஆவார்கள் என்று எதிர்பார்ப்பு மக்களிடையே நாளுக்கு நாள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து பல போட்டியாளர்கள் இதுவரை வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அண்மையில் கூட பொன்னம்பலம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினார். அதற்கு முன்னதாக ஷாரிக் அவர்கள் வெளியேறினார். ஷாரிக்கின் பிரிவு பிக்பாஸில் இருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்தது. அது மட்டுமில்லாமல் ஐஸ்வர்யாவை மிக அதிகமாகவே கண்கலங்க வைத்தது. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே நெருக்கமாக இருந்து வந்தது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் கடந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிலிருந்து பொன்னம்பலம் வெளியேற்றப்பட்டார். கமல்ஹாசன் பொன்னம்பலத்துடன் நீண்ட நேரம் உரையாடினார். பல குறும்படங்களை போட்டு காட்டி அதை பற்றி விளக்கம் கேட்டார். ஐஸ்வர்யா சர்வாதிகாரியாக இருந்தபோது அவரை கழுத்தை பிடித்து தண்ணீரில் தள்ளியதை பற்றி பேசிய பொன்னம்பலம், அவர் அவராகவே இல்லை, வேறு வழி இல்லை என தெரியும், அதனால் தான் அப்படி செய்தேன், அது தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் என கூறினார். மேலும் தான் ஸ்டண்ட்மேன் என்றும் அடிபடாமல் எப்படி சண்டை போட வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறி ஒரு பெண்ணை அழைத்து ஐஸ்வர்யாவுக்கு செய்தது போலவே மேடையில் செய்து காட்டினார். அதன் பின் கமல் பொன்னம்பலத்தின் கழுத்தை பிடித்து அழுத்துவது போல் செய்தார். ஆனால் வலிக்கவே இல்லை என பொன்னம்பலம் கூறிய பிறகுதான் புரிந்தது இருவரும் நடித்தார்கள் என்று. தற்போது இந்த வாரம் யார் வெளியே போவது என்பதற்காக நாமினேஷன் நடைபெற்றது. அதில் வைஷ்ணவி, சென்ட்ராயன், ஜனனி மற்றும் டேனியல் ஆகியோர் வாக்குகள் அடிப்படையில் இந்த வாரம் எலிமினேஷன் லிஸ்டில் உள்ளனர். வீட்டின் தலைவர் ஐஸ்வர்யா நேரடியாக ரித்யாவை எலிமினேஷன் லிஸ்டில் தேர்வு செய்தார். அதனால் இந்த வாரம் மொத்தம் 5 பேர் எலிமினேஷன் லிஸ்டில் உள்ளனர். யார் வெளியேற்றப்படுவார்கள் என்பது இந்த வார இறுதியில் தான் தெரிய வரும். மேலும் வைல்டு கார்டு என்ட்ரியாக யாராவது புதிய போட்டியாளர் உள்ளே இந்த வாரம் வரலாம் என கூறப்படுகிறது. இந்த வாரம் வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த 5 பேரில் யார் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் பிக்பாஸ் டைட்டிலை யார் வென்றால் நன்றாக இருக்கும் என்ற கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் மோஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Tell me that you love me.